நாடு முழுவதும் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தீபாவளி பண்டிகை. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் மக்கள் உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை வேளச்சேரியில் மிகவும் மோசம் என்ற நிலையில் பதிவானது காற்றின் தரம். காற்று மாசுபாட்டு அளவு 301 என்ற அளவில் பதிவாகி இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். டெல்லிக்கு இணையான காற்று மாசை சந்தித்தது சென்னை. மணலியில் காற்று தர குறியீட்டு எண் 322 ஆக உயர்வு. அதிக அளவில் பட்டாசுகளை வெடித்ததால் சென்னை பெருங்குடியில் உச்சத்தை தொட்ட காற்று மாசு. காற்றின் தரக்குறியீடு 228 ஆக உயர்ந்ததால் கேள்விக்குறியான காற்றின் தரம். சென்னையின் பல்வேறு சாலைகளில் குவியல் குவியலாக கிடந்த பட்டாசு குப்பைகள். நள்ளிரவு நேரத்திலும் பட்டாசு குப்பைகளை அப்புறப்படுத்திய தூய்மை பணியாளர்கள். சென்னையில் விதிகளை மீறி பட்டாசுகள் வெடித்ததாக 118 பேர் மீது வழக்கு. தனிப்படையினர் கண்காணிப்பில் விதிகளை மீறி பட்டாசு வெடித்தது கண்டறியப்பட்டதாக சென்னை பெருநகர காவல்துறை தகவல். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு 300 கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனை. கடந்த ஆண்டை விட 50 கோடி ரூபாய் குறைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தகவல். தீபாவளி தினத்தன்று டாஸ்மாக் கடைகளில் குவிந்த மது பிரியர்கள். காவல்துறை பாதுகாப்புடன் களை கட்டியது மது விற்பனை. தீபாவளி தினத்தன்று சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்த பொதுமக்கள் மாலை நேரத்தில் குடும்பம் குடும்பமாய் குவிந்து விடுமுறையை கொண்டாடி மகிழ்ந்தனர். தீபாவளி தினத்தன்று விடுமுறை இல்லாமல் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் விடுமுறையிலும் உயிர் காக்கும் உன்னத பணியை மேற்கொண்டிருப்பதாக ஆம்புலன்ஸ் பணியாளர்களின் குடும்பத்தினர் நிகழ்ச்சி. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பாஜக காப்பி அடித்துள்ளது. மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் கமல்நாத் விமர்சனம். தன்னை பொறுத்தவரை ராணுவ வீரர்கள் இருக்கும் இடமும் அயோத்திதான். எல்லையில் பாதுகாப்பு படையினருடன் தீபாவளி கொண்டாடிய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அசாம் மாநிலம் கெருகாமுக் கிராமத்தில் 464 கிராம் ஹெராயின் போதைப்பொருள் பறிமுதல். போதைப்பொருள் கடத்திய பெண்ணை கைது செய்த அசாம் காவல்துறை விசாரணை. கேரளாவில் பிறந்து 10 நாட்களேயான பச்சிளங்குழந்தையை கொன்ற பெற்றோர் கைது. குடும்ப தகராறில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியினர் வெறிச்செயல். குவைத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 4.5 கோடி மதிப்பிலான தங்கக்கட்டிகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். ஏர் அரேபியா விமானத்தில் வந்திறங்கிய பயணியிடமிருந்து 8.5 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் நடவடிக்கை. அரசு பள்ளிகளில் 1 முதல் 3 வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான குறுவள பயிற்சி ஒத்திவைப்பு. நிர்வாக காரணங்களுக்காக நவம்பர் 18 பதில் நவம்பர் 25 நடைபெறும் என தகவல். உத்தராகண்ட் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா விரைவில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல். சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடரை அடுத்த வாரம் கூட்ட முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான அரசு மும்முரம். ஹீரோ மோட்டோகாப் நிறுவனத்தின் தலைவர் பவன் முஞ்ச்வாலுக்கு சொந்தமான 25 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். வெளிநாட்டு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதால் அமலாக்கத்துறை நடவடிக்கை. ஹீரோ நிறுவனத்தின் தலைவர் பவன் முஞ்சால் சொத்துக்கள் முடக்கப்பட்டதன் எதிரொலி. பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஹீரோ மோட்டோகாப் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு 2% சரிவு.
நடப்பு நிதியாண்டில் நேரடி வரி வசூல் 10.6 லட்சம் கோடி ரூபாயை எட்டியது. தனிநபர் வருமான வரி வசூல் 32%, நிறுவன வரி வசூல் 13% அதிகரித்துள்ளதாக வருமான வரித்துறை தகவல். தனியார் மூலம் கலாச்சார ஆன்மீக சுற்றுலா பயணங்களை வழங்கும் பாரத் கௌரவ் திட்டம். தெற்கு ரயில்வேக்கு இதுவரை 34 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக தகவல். இந்திய அளவில் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பெண் ஊழியர்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம். தேசிய அளவில் 43% பெண் தொழிற்சாலை ஊழியர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக மத்திய தொழிலாளர் அமைச்சகம் தகவல். மத்திய அரசுக்கு சொந்தமான கோல் இந்தியா நிறுவனத்தின் நிகர லாபம் செப்டம்பர் காலாண்டில் 6,799 கோடியாக அதிகரிப்பு. கடந்த ஆண்டை விட 12.5% லாபம் அதிகரித்திருப்பதாக கோல் இந்தியா நிறுவனம் தகவல். பொதுத்துறை எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனமான ONGCயின் செப்டம்பர் காலாண்டு நிகர லாபம் 20% சரிவு. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான முதலாவது காலாண்டில் 34% சரிவடைந்த நிலையில் மீண்டும் பின்னடைவு. தீபாவளி தினத்தன்று ஹரித்வார் கங்கை நதியில் புனித நீராடிய பக்தர்கள் நல்வாழ்வு வேண்டி குடும்பத்தினருடன் சாமி தரிசனம். தீபாவளி விடுமுறையின் தொடர்ச்சியாக வெறிச்சோடிய சென்னை விமான நிலையம், போதிய பயணிகள் இல்லாததால் 6 விமானங்கள் ரத்து. கும்பகோணம் அருகே பட்டாசு விழுந்து 2 கூரை வீடுகள் சேதம். 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானதால் பரபரப்பு. சிதம்பரத்தில் சிறுவர்கள் பட்டாசு வெடித்தபோது நேர்ந்த விபத்து. ராக்கெட் வெடி விழுந்ததில் குடிசை வீடு எரிந்து பொருட்கள் சேதம். திருச்சி அருகே பட்டாசு தீப்பொறி பறந்து குடிசை வீட்டின் மீது விழுந்து விபத்து. பல 1000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த இஸ்லாமியர்கள் சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி. நீலகிரி வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறை திட்டவட்டம். அச்சத்தில் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிய பொதுமக்கள். உசிலம்பட்டி அருகே இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. மின்வேலியில் சிக்கிய இளைஞரின் உடலை யாராவது கிணற்றில் வீசி இருக்கலாம் என ஊர் மக்கள் சந்தேகம். ஆயிரத்து 1912 கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலில் வழங்கப்பட்ட உணவு பட்டியல் இங்கிலாந்தில் ஏலம். முதல் வகுப்பு பயணிகளுக்காக தயாரிக்கப்பட்ட மெனு கார்டு இந்திய மதிப்பில் 84,50,000 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டதாக தகவல். அட்லாண்டிக் கடலையும் பசிபிக் கடலையும் இணைக்கும் பனாமா கால்வாயில் வறட்சி. செய்வதறியாது நடுக்கடலில் வரிசையில் காத்திருக்கும் சரக்கு கப்பல்கள். பெரிய நாடுகள் சர்வதேச சட்டத்தை மீறினால் உலகம் அதிக அபாயகரமானதாக மாறும். இந்தியா மீது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றச்சாட்டு. காசா மருத்துவமனைகளில் உள்ள குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியேற்ற தயார். தாக்குதல் தீவிரமடையும் நிலையில் இஸ்ரேல் அறிவிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி. 160 ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தியது இந்தியா. இந்திய கிரிக்கெட் அணியினர் தீபாவளியை இன்னும் சிறப்பானதாக மாற்றிவிட்டனர். நெதர்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நெதர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய வீரர் கே எல் ராகுல் அதிவேக சதம் அடித்து சாதனை. 64 பந்துகளில் 11 பவுண்டரிகள், 4 சிக்சர்களுடன் 102 ரன்கள் குவித்து அபாரம்.
ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வரலாற்றில் முதல் முறையாக விக்கெட்டை வீழ்த்தினார் விராட் கோலி. 2016 T20 தொடரில் சர்வதேச விக்கெட்டை வீழ்த்திய நிலையில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு 50 ஓவர் போட்டியில் விக்கெட்டை வீழ்த்தி அசத்தல். இந்திய அணியினர் எங்களை ஒருவித பதட்டத்திலேயே வைத்திருந்தனர். இந்திய அணியினரின் பேட்டிங்கிலிருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நெதர்லாந்து கேப்டன் எட்வர்ட்ஸ் வெளிப்படை கருத்து. இந்திய அணி தோற்கடிக்க முடியாத இரும்புக்கோட்டையாக அரண் அமைத்து விளையாடி வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் ஜாம்பவான் விவியன் ரிச்சர்ட்ஸ் கருத்து. சூர்யா நடிக்கும் கங்குவா திரைப்படத்தின் புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. கையில் தீப்பந்தம் ஏந்தியவாறு நடிகர் சூர்யா தோற்றமளிப்பதால் ரசிகர்கள் உற்சாகம். சுந்தர் சி நடிக்கும் 1 to 1 படத்தின் புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. பாலிவுட் இயக்குநர் அனுராக் கஷ்யப் வில்லனாகவும் சுந்தர் சி கதாநாயகனாகவும் நடிப்பதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பிரபாசன் சலார் படத்தின் ட்ரெய்லர் டிசம்பர் 1 வெளியீடு, படக்குழுவினர் அறிவிப்பு. ரஜினிகாந்த் நடித்துள்ள லால் சலாம் திரைப்படத்தின் டீசர் வெளியீடு. அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு படம் வெளியாகிறது. சல்மான்கானின் டைகர் 3 திரைப்படம் நேற்று வெளியானது. வட மாநிலங்களில் முண்டியடித்துக் கொண்டு படம் பார்க்க திரண்ட ரசிகர்கள். செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 9 மாவட்டங்களில் நாளையும் புதன்கிழமையும் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. செவ்வாய் மற்றும் புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.